எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு கேள்விக்கான பதில நான் சொல்ல போறேன். இந்த கேள்வியை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அது தவிர பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி இரண்டு நாளா என் உதவியாளர்கிட்ட போன் பண்ணிட்டு, அதாவது நம்மளுடைய கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நான் மேடம்கிட்ட கட்டாயம் பேசியே ஆகணும், நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால கொண்டு வந்து தந்தாங்க. அதனால பேசினேன். அந்த பெண்மணி என்கிட்ட தொலைபேசியில சொன்னது என்னன்னா, நான் நிறைய பேருக்கு திருமண பரிசாக, பிறந்தநாள் பரிசாக, அதாவது ஏதாவது ஒரு விசேஷம்னு வந்தா நான் வந்து விளக்கத்தான் பரிசா கொடுப்பேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அப்படி கொடுத்தா நம்ம வந்து வீணா போயிடுவோம், அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. தூக்கம் வரல, சாப்பிட பிடிக்கல, இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்க கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்தினீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதனால நிறைய பேர் கூட என்ன மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்றேன். இதுல முதல் பாயிண்டாக நான் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோகா ரேக்கி தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தர்களே சொல்லியிருக்காங்க, அதாவது யோகாவை நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து மனதை திடமாக வைத்துக் கொள்வதற்கு யோகா ரேக்கி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து உதவிகரமாக இருக்கும். நம் எண்ணம் தான் வாழ்க்கைன்னு நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. நம்ம எண்ணத்துல அந்த யோகாலையும் ரேக்கியிலையும் இந்த ஆறா ஒளிவட்டங்கள்ல ஏழு சக்கரங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணத்துல எப்பவுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு வந்தோம்னா, நம்ம எண்ணத்துல பாசிட்டிவாக நினைச்சோம்னா அது எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கும். ஆறாவை பத்தி கடந்த பதிவுல சொல்லியிருந்தேன். ஆறா சயின்டிஸ்ட் ஒருத்துக்கிட்ட ஆறா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு, அதுல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன, நான் திரும்ப திரும்ப அதை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாம் நான் சந்தேகம் நாளைக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, மேடம் அதாவது நீங்க ஒரே ஒரு க்ஷணம் வந்து தவறுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க எத்தனை சமாதானப்படுத்தினாலும் உங்க மனம் வந்து ஏத்துக்காது சீக்கிரத்துல. அப்படி ஒரே ஒரு க்ஷணம் நம்ம தப்பா நினைச்சோம்னா கூட, நெகட்டிவா நினைச்சோம்னா கூட, நம்முடைய ஏழு சக்கரங்களும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நினைச்சிட்டு தான் அதன்படி செயல்படும். அப்புறம் இந்த ஒளிவட்டங்கள் எல்லாம் நமக்கு மங்கும், ஆறா ஒளி இருக்கு இல்லையா அது மங்கும். அதனால நம்ம எப்பவுமே நெகட்டிவை வந்து நம்ம மனசுல ஏத்துக்க கூடாது. ஏன்னா வந்து இவர்கிட்ட நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சில பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், நெகட்டிவாக நம்ம நினைச்சோம்னா நமக்கு நெகட்டிவா தான் முடியும், பாசிட்டிவாக நினைச்சோம்னா பாசிட்டிவா தான் முடியும். ஏன்னா இதை பத்தி இன்னொன்று உங்களுக்கு டீட்டெயில் நான் போக போக சொல்றேன். எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பாசிட்டிவை காட்டிலும் ஃப்ரீக்குவன்சி அதிகம். அதை பத்தி நான் விளக்கமாக உங்களுக்கு கட்டாயம் சொல்றேன். அதனால பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பெண்மணிக்கு தூக்கம் வராததற்கு காரணம், இந்த விளக்கை பரிசாக கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால, அதை கேட்டதுனால அப்படி செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நினைச்சு அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மனசுக்குள்ள போயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களுக்கு தூக்கம் வரல. நான் இப்போ உங்களுக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி இப்ப நெகட்டிவாக நம்ம நினைக்க கூடாது. இப்ப நான் சொன்னா கூட அதை ஆய்வு செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, அப்படி விளக்கை பரிசாக கொடுத்ததுனால ஒரு சிலருடைய வாழ்க்கை மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க மேடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே முன்னுக்கு பின்னாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த கிரகங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அந்த ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் இல்லையா, ஏழரை சனினா இப்படி இருக்கும், குரு இப்படி இருந்தாருன்னா இப்படி இருக்கும், இந்த இடங்கள்ல இருக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிரகங்கள் வந்து சுத்திக்கிட்டே வர்றதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அது விளக்கை கொடுப்பதுனாலோ இல்ல வேற எதுவும் கொடுக்கறதுனால இருக்காது. அதுல இருந்து பிரிகாஷனுக்காக தான் நமக்கு சித்தர்களும் முனிவர்களும் நம்ம பெரியவங்க எல்லாம் நிறைய பொருள்களை சொல்லி இருக்காங்க இல்லையா. அதனாலதான் நிறைய பொருள்களை வச்சு ஒரு சிலர் நல்லா இருக்கும்னு சொல்றீங்கல்ல, அது வந்து நமக்கு இப்படி இருந்தா இப்படி செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நமக்கு ஒரு பரிகாரத்தையும் சொல்லி இருக்காங்க. இப்போ அந்த பெண்மணியினுடைய கேள்விக்கான பதில நான் சொல்றேன். தானங்கள்ல பாத்தீங்கன்னா பஞ்சதானம் இருக்கு, தசதானங்கள்னு இருக்கு. இந்த பஞ்சதானம் தசதானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, பொதுவாக நம்முடைய தமிழர் கலாச்சாரத்துல இந்த விளக்கை தாய் வீட்டு சீதனமாக ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துட்டு போவா, கல்யாணம் ஆனோடனே கொடுப்பாங்க. அதுல சீதர பொருள்களையே எது இருக்கோ இல்லையோ, ரெண்டு குத்து விளக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்காவது இருக்கணும்னு சொல்லிட்டு தாய் வீட்டுல முன்னாடியே வாங்கி வச்சுப்பாங்க.
இதுல அந்த பரம்பரை பரம்பரையாக மாமியார் வந்து மருமகளுக்கு கொடுக்கறது, அந்த விளக்கு வந்து தனியாக இருக்கும், அதை வந்து வீட்டுல வச்சு ஏத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு பரிசாக திருமணத்துக்கு போகும்போது பரிசாக கொடுக்கும் பொழுது, இந்த சீராக கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கட்டாயம் ரெண்டு குத்து விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இடம் பெறும். இது எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம், விளக்கை பரிசாக கொடுப்பது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த திருமணங்கள்ல இல்ல பிறந்தநாள் பரிசாக விளக்கை கொடுப்பது வந்து நம்ம பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க. ஏன்னா விளக்கு வந்து ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டது, அது நீங்க பிராஸா கொடுக்கலாம் இல்ல வெள்ளியாக கொடுக்கலாம், அது வந்து ஒரு உலோகம், அதுல வந்து பகவான் படத்தை பொறிச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆனால் அந்த விளக்குல மகாலட்சுமி என்று சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு தான், அந்த அக்னி தான் அங்க மகாலட்சுமி. அந்த விளக்கிலே நம்ம எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லையா, அந்த அக்னின்னு வரும்பொழுதுதான் பாத்தீங்கன்னா அந்த காமாட்சி அம்மனாகட்டும் அந்த மகாலட்சுமி, காமாட்சி மகாலட்சுமி எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ரூபம் தான். இன்னும் சொல்ல போனா இன்றைய காலகட்டத்துல காமாட்சி அம்மன் கஜலட்சுமி அம்மன் இந்த விளக்குல பொறிச்சுக்கிட்டு வருது. ஆதி கால விளக்கு எப்படி இருக்குன்றத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுல துர்கை அம்மன் சிங்கத்தின் மேல் அமர்ந்தது போலதான் விளக்குல இருந்திருக்கு. அந்த துர்கை அம்மன் தான் பல வடிவங்கள் எடுத்திருக்கா. அந்த துர்கை அம்மனின் ஒரு வடிவம் தான் பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மகாலட்சுமி அம்மன். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த விளக்குல அக்னியை ஏற்றும் பொழுதுதான் அங்கே வந்து குடிகொள்கிறாள். அதனாலதான் பாத்தீங்கன்னா வீட்டுல விளக்கு ஏத்துங்க, அப்பதான் மகாலட்சுமி குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க அக்னி தான் பிரதானமாக இருக்கு. இந்த விளக்கு வந்து அங்க படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்ப எத்தனையோ சிலைகள் வந்து சிற்பி வடிக்கிறார், சிற்பி வடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து பகவான் வந்து உட்கார்றது கிடையாது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பிராண பிரதிஷ்டை பண்றோம், பூஜைகள் செய்யறோம், விளக்கு ஏத்துறோம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு உயிரோட்டம் வருது, உயிரோட்டம் கொடுக்கிறோம், மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உயிரோட்டம் கொடுக்கிறோம். அது போலதான் பாத்தீங்கன்னா இந்த விளக்கும் அது செஞ்சுட்டு கடையில எத்தனையோ வச்சிருக்காங்க. அப்படி கடையில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொருள் தான், அது வந்து ஒரு குத்து விளக்காகட்டும் இல்ல வெள்ளியில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்காகட்டும் இல்ல பித்தளையில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்காகட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. விற்பனைக்காக இருக்கு, ஒரு மூட்டை நிறைய இருக்கும். அதை வந்து விளக்கேத்தி நம்ம எப்படி ஒரு தட்டு வச்சு அரிசி வச்சு அப்படி எல்லாம் பண்றோம்ல, மங்களகரமாக வச்சிருக்கோம்ல, சந்தன குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ எல்லாம் சாத்தி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியா வச்சிருக்காங்க. அப்படியே குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து சாதாரணமா அது உலோகமாக கருதப்படுகிறது. ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம வந்து அதை முறைப்படி எப்படி விளக்கேற்றுமோ அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து இறைவன் அதாவது தெய்வம் குடிகொள்ளும், காமாட்சி அம்மன் குடிகொள்வாங்க. அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு விளக்கு கொடுத்துட்டோமே அதனால வந்து ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு சஞ்சலப்படாதீங்க. விளக்கை கொடுப்பது நம்ம பாரம்பரிய வழக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக இன்னும் ஃபியூச்சர்ல இதை பத்தி சொல்றேன். விளக்கை பரிசாக கொடுப்பதனால பிரம்மஹத்தி தோஷம் போகும்னு நான் படிச்ச செய்தி. இதை நான் படிச்ச செய்தியாக மட்டும் சொல்லாமல் எனக்கு தெரிந்த மிகப்பெரியவர்கள் அவங்க எல்லாம் வயதுல மூத்தவங்க, அந்த என்ன குருக்கள் இருக்காங்க, சாஸ்திரிகள் இருக்காங்க, நிறைய வாத்தியார்கள் இருக்காங்க இல்லையா, இப்படி நான் படித்திராத ஒரு செய்தியை பத்தி கேள்விப்படும் பொழுது அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இது சரியா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது, இந்திய கலாச்சாரமே பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது தான், அந்த ஒளி இருப்பது. அந்த பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்தவ மதத்தினர் மெழுகுவத்தியை ஏற்றாங்க, அவங்களும் அந்த ஒளியை கும்பிடுகிறார்கள். இந்த இஸ்லாமிய மதத்தினர் ஒளி வடிவாக இருக்கக்கூடிய நிலவினை கும்பிடுகிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த காமாட்சி அம்மன் இப்படி உருவம் கொடுத்து அதுல வந்து விளக்கேத்திட்டு கும்பிட்டு வர்றோம். இது பஞ்சதானங்கள்ல தசதானங்கள்ல எல்லாம் விளக்கை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோவில்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க யாருக்காவது திருமண பரிசாக, பிறந்தநாள் பரிசாக இல்ல எந்த பரிசாக இருந்தாலும் விளக்கை தாராளமாக பரிசாக கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால நமக்கும் புண்ணியம் வந்து சேரும். அதனால திருமண பரிசாக, குழந்தை பிறந்தநாள் பரிசாக இல்ல கிரக பிரவேசத்திற்காக நம்ம விளக்கை பரிசாக கொடுக்கணும்னா காலங்காலமாக கொடுத்துட்டு வந்ததை நிறுத்தாதீங்க, அது கொடுக்கலாம். அதனால இதுவரைக்கும் கொடுத்தவங்க கூட இந்த மாதிரி அந்த பெண்மணி பேசின மாதிரி மனசு சஞ்சலப்படாதீங்க, எந்த கவலையும் படாதீங்க. நமக்குள்ள நெகட்டிவ் வந்து கொண்டு போனோம்னா நெகட்டிவா தான் எல்லாமே முடியும். அது விளக்கை தானமாக கொடுக்கறதுனால இல்ல பரிசாக கொடுக்கறதுனால நமக்கு வாழ்க்கையில தாழ்வு நிலைக்கு வந்திருக்கோன்ற எண்ணத்தை எடுத்துருங்க. அதாவது இது வந்து நம்புறவங்க நம்புங்க, நான் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணல.
இது நான் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருக்கு, பாக்குற உங்களுக்கும் இருக்கு. இதுல விளக்கு எந்த விளக்கை கொடுக்க கூடாதுன்னா, நம்ம வந்து பயன்படுத்தி இருப்போம் இல்லையா, பல காலமாக நம்ம வீட்டுல இல்ல பாரம்பரியமாக நம்ம மாமியார் கொடுத்தது, இது அவங்களுக்கு அவங்க மாமியார் கொடுத்தது, இப்படி பாரம்பரியமாக வீட்டுக்கு குலவிளக்குன்னு ஒண்ணு இருக்கும், அந்த விளக்கை நம்ம ஏத்தி வச்சிருப்போம் இல்லையா. தினசரி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விளக்கை மட்டும்தான் யாருக்கும் கொடுக்க கூடாது, அதாவது மகளுக்கு கூட கொடுக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு நம்ம மாமியார் கொடுத்தது. அது போல மகளுக்கு வந்து அவள் போகிற இடத்திலே அவளுடைய மாமியார் கொடுப்பாங்க, ஏன்னா திருமணம் ஆனோடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெல் வச்சு ஒரு படிய ஒரு ஆழாக்குல நெல் வச்சு விளக்கு வச்சுட்டு தான் பெண்ணை வந்து கூட்டு போவாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்னா நிறைய பேர் கொஞ்சம் நீளமா இருக்கு வீடியோன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு பதிவுலயும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். அது மருமகளுக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரியமாக அவங்க மாமியார் கொடுக்கறது இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். நம்முடைய விளக்கு வந்து மகளுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, அதாவது பயன்படுத்திய விளக்கை கொடுக்க வேண்டாம். இந்த பதிவு பாத்தீங்கன்னா நான் யாரையும் புண்படுத்தவோ இல்ல எதிரான கருத்து சொல்வதற்காகவும் நான் சொல்லல, அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நான் எதிராக போடுறேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை பத்தி சிலர் வந்து தவறான கமெண்ட்ஸ் போட்டு அதை பின் பண்ணிடுறாங்க. அந்த பின் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இந்தாங்க யார் யார் திட்டணுமோ திட்டிக்கோங்க அப்படின்னு என் பேரை போட்டு பின் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்த செய்தி அது. ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்கல்ல நம்ம மக்கள், அப்படி பின் பண்ணோடனே யார் யார் திட்டணுமோ திட்டு பின் பண்றது பாத்தீங்கன்னா அந்த முதன்மையாக இருக்கும் அந்த கமெண்ட், பின்னாடி போகாதது. யார் யார் திட்டணுமோ இவங்கள திட்டுங்க அப்படின்ற மாதிரி பின் பண்ணி போட்டுடுறாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சிலரை பிடிக்கும் இல்லையா, அப்படி பிடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பின் செய்தியை பார்த்துட்டு திட்டுறவங்களும் இருக்காங்க, ஆதரவா சொல்றவங்களும் இருப்பாங்க. இப்படி திட்டுறவங்க திட்டுங்கன்னு சொல்லிட்டு பின் பண்ணிடுவாங்க ஒரு சிலர். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குணம் அப்படித்தானு விட்டுருங்க அப்படின்னு, அதாவது தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையையும் கிள்ளி விடுறது, இது அந்த மாதிரி செய்யறாங்க. இப்படி செய்வதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்மீக உறவு வந்து பின்னாடி போயிடும். நம்ம என்னதான் ஆன்மீக செய்திகளை சொன்னா கூட நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதுவே காமிச்சிடும். நான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் செஞ்சது கிடையாது, டிஸ்லைக்கும் யாருக்கும் இது வரைக்கும் போட்டது கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த பதிவுல அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.